My dear friends, boys and girls, ladies and gentlemen, Adlerian psychology. அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது கரேஜ் டு பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி. ஐ வாஸ் கோயிங் த்ரூ, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கரேஜாக இருக்கணும்? நார்மலாக ஹாப்பியாக இருந்தால் சொசைட்டிக்கு பிடிக்கல, கூட இருக்கவங்களுக்கு பிடிக்கல, நம்மளுக்கே சம்டைம் ஓ ஹாப்பியாக இருந்தால் தப்பு போல் இருக்குது. ஏன்னா குழந்தையிலேருந்து அந்த விதமான மைண்ட் செட்டை வளர்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்து பார்க்குறப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்குது. இதே கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து பணம் சம்பாதிக்கிட்டு கூட ஆ பாடா இன்னைய வேலையை முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு ராங் மைண்ட் செட். இது அட்லேரியன் சைக்காலஜியில் எனக்கு ரொம்ப இன்றைக்கி பிடிச்சது கரேஜ் டு பி ஹாப்பி. நானே எனக்கே சொல்லிக்கிறேன், யா ஐ நீட் டு பி ஹாப்பி. ஃபார் தட் ஐ ரிக்வயர் கரேஜ் டு பிரேக் மை ஓல்டு பேட்டர்ன், டு பிரேக் த சொசைட்டிஸ் கான்செப்ட், ஓன் கண்டிஷனிங் ஐ நீட் டு பிரேக், தென் ஒன்லி ஐ கேன் பி ஹாப்பி. ஸோ மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் பி கரேஜியஸ், லெட்ஸ் பி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச்.